ஐயா 10 முறை மனு கொடுத்து அமைச்சர் எங்களை கூப்பிட்டு பேசல 14 தேதி கொடுத்துக்கமாட்டா கூப்பிட்டு பேசிறாரு மனு கொடுத்து ஓடுது வச்சு பேப்பருக்கு இந்த ஜனநாயகத்துல மனுக்கு மரியாதை இல்லாம போச்சு என்ன பண்ண சொல்றீங்க அவ்வளவு மோசமா இருக்கு விவசாயிகளை பாரபட்சமா ஒரு கில்லுக்கறியா நினைக்கிறாங்க ஐயா அவ்வளவு மோசமா இருக்குது அந்த செயல்தான் அந்த போராட்டத்தை தூண்டி இருக்குது நாங்க போராடுறதுக்கு ரோட்டுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் எங்களை கோரிக்கை நிறைவேற்றாத மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் தான் காரணம் கடந்த 5 ஆண்டுகளாக உயர் மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 13 மாவட்டங்களிலே எங்களுக்கு வாடகை வேணும் நியாயமான இழப்பீடு வேணும் 2013 ஆம் இழப்பீடு சட்டத்துக்கு எங்களுக்கு இழப்பீடு வேணும் ஒரே தொடர்ச்சியான போராட்டம் கடந்த ஆட்சி காலத்துல 48 வழக்குகள் அனைத்தும் பொய் வழக்குகள் 42 பேர் சிறையில் அடைச்சாச்சு அப்ப முதல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருந்த மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு செப்டம்பரில் சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தெல்லாம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று பேசினார் இதெல்லாம் விட முத்தாய்ப்பாக பிப்ரவரி 21 ஆம் தேதி மேற்கு மண்டல விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு விவசாயிகளை குழு அமைத்து அழைத்து பேசாமல் எந்த திட்டத்தையும் நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னார் தேர்தல் பரப்புரையில் மார்ச் 26 ஆம் தேதி ஈரோட்லையும் காங்கேயத்திலையும் விவசாயிகளுக்கு வாடகை வழங்குவோம் உரிய இழப்பீடு வழங்குவோம்னு சொன்னார் ஆக எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை கடந்த ஆட்சி காலத்திலே விவசாயிகள் போராடி விருதுநகர் திருப்பூர் திட்டத்தை நிறுத்தி வச்சிருந்தோம் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப 2 மாசமா கடந்த ஆட்சியில் நடந்த மாதிரியே காவல்துறை வருவாய்த்துறை வச்சு விவசாயிகளை அச்சுறுத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் என்ன பண்றது நாட்டில் எல்லா போராட்ட வழக்கும் வாபஸ் ஆனா அறவழியில் அமைதியா சொந்த நிலத்துல உயர்மின் கோபுரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போராடிய வழக்கு வாபஸ் ஆகல ஏன் ஏன் இந்த பாரபட்சம் சொன்னது என்னாச்சு விவசாயிகள் கொடுத்த வாக்குறையெல்லாம் பொய் வாக்குறுதிகளா அப்ப விவசாயிகளோட விவசாயம் இருப்பேன்னு சொன்னீங்களா அதெல்லாம் பொய்யா எனவே உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தலையிட்டு விவசாயிகள் உயர்மின் கோபுரத்தால் பாதி விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றணும் மின்சாரத்துறை அமைச்சர் 10 முறை போய் சந்திச்சாச்சு சட்டசபையில் அவர் தான் முதல் முறையா பேசினார் ஏன் நிறைவேற்றல என்ன காரணம் விவசாயிகள் அழைச்சு பேசுறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்ப உங்க அலுவலகத்து மணி போராட வந்த விவசாயிகள் மிரட்டுவீங்களா நீங்க இந்த விவசாயிகள் மிரட்டுறதெல்லாம் நடக்காது கடந்த ஆட்சியில் நாங்கள் அடக்குமுறை சந்திச்சாச்சு போன ஆட்சியில் 48 கேஸ் இந்த ஆட்சியில் 400 கூட போடுங்க அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் கோரிக்கையில நிறைவேற்றணும் நாங்கள் அரசியல் கட்சியா ஏன் சொல்லி போட்டு செய்யறதுக்கு என்னாச்சு விவசாயிகளை அழைத்து அமர வைத்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன சிரமம் அழைத்து கூட பேச மாட்டோம்னு சொன்னால் அது என்ன அநியாயம் ஜனநாயக நாடா இல்லை இவங்க நடக்கிற காட்டாட்சியா எனவே உயிர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு அடித்த வாக்குறுதிகளை மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் போராடத்து தொடங்கியாச்சு கோரிக்கை நிறைவேற வரைக்கும் பல வடிகளும் போராட்டம் பண்ணிட்டே தான் இருப்போம் கைது சிறைகள் அஞ்ச மாட்டோம் எவ்வளோ ஜெயில வேணால் கட்டி வச்சுக்கோங்க சிறை எல்லாம் எங்களுக்கு பழகி போனவன்னு கோரிக்கையை நிறைவேற்றணும் கரூரில் தொடங்கிய போராட்டம் சென்னை வரைக்கும் நீடிக்கும் இன்னைக்கு விவசாயிகள் அடையாளத்துக்கு நாங்கள் ஒரு குறைவான எண்ணிக்கையில் வந்திருக்கிறோம் இன்னும் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய கூட்டம் தொடங்குவோம் நாங்கள் காத்திரு போராட்டத்துக்காக முன்னேறோம் எங்களுக்கு வழிவிடுங்க தொடர்களே நன்றி மறந்து போச்சா